வணக்கம், இது சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எச்ஏஎல் தயாரித்த ஹிந்துஸ்தான் 228 சிவில் விமான சோதனையோட்டம் வெற்றி. உலகம் முழுவதும் அமைதியையே இந்தியா விரும்புகிறது, மத்திய அரசு தெரிவிப்பு. நினைவு தினம் அனுசரிப்பதால் மட்டும் பிரிவினையால் ஏற்பட்ட வலி போய்விடாது, சிவசேனா தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் நிலவும் சூழல் கவலை அளிக்கிறது, ஐக்கிய நாடுகள் சபையில் இந்திய தூதர் டிஎஸ் திருமூர்த்தி. ஆப்கானிஸ்தானில் சிக்கியுள்ள 200 சீக்கியர்களை மீட்க வேண்டும், பஞ்சாப் முதல் மந்திரி வலியுறுத்தல். எரிசக்தியில் தன்னிறைவு பெறுவது மிகவும் முக்கியம், பிரதமர் மோடி தெரிவிப்பு. எச்ஏஎல் நிறுவனம் சார்பில் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் இந்துஸ்தான் 228 என்ற சிவில் விமானம் கட்டமைக்கப்பட்டது. இந்த விமானத்தின் சோதனையோட்டம் 75வது சுதந்திர தினத்தையொட்டி நேற்று முன்தினம் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் இடம்பெற்றது. இதில் விமானத்தை குறைந்த வேகத்தில் இயக்கி சோதனை நடத்தப்பட்டது. குறித்த சோதனை வெற்றியடைந்துள்ளது. இந்த விமானம் பிராந்திய இணைப்பை வலுப்படுத்தும், மத்திய அரசின் உதான் திட்டத்தை ஆதரிக்கும் வகையில் இந்துஸ்தான் 228 விமானம் தயாரிக்கப்படுகிறது. இந்த விமானங்கள் மாநில அரசுகளின் பல்வேறு தேவைகளுக்கும் தளவாட பொருட்களை ஏற்றி செல்லவும் உதவும். முக்கிய நபர்கள் பயணம், விமான ஆம்புலன்ஸ், வான்வழி கண்காணிப்பு உட்பட பல பணிகளுக்கு இந்த விமானத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆப்கானிஸ்தானில் தலிபான் பயங்கரவாதிகள் ஆட்சியை கைப்பற்றியுள்ளனர். இது உலகம் முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு வசித்து வரும் தங்கள் குடிமக்களை மீட்பதில் அனைத்து நாடுகளும் கவனம் செலுத்தியுள்ளன. தலிபான்களின் கட்டுப்பாட்டுக்குள் ஆப்கானிஸ்தான் சென்றிருக்கும் விவகாரத்தில் இந்தியா ஏற்கனவே கவலை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை இணை மந்திரி மீனாட்சி லெகி மீண்டும் இந்த கவலையை பகிர்ந்திருந்தார். தனது தொகுதியில் நடந்த பாரதிய ஜனதாவின் மக்கள் ஆசி யாத்திரையில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஆப்கானிஸ்தான் விவகாரத்தை நிருபர்கள் எழுப்பினர். அதற்கு பதில் அளிக்கையில் உலகம் முழுவதிலும் அமைதி நிலவுவதையே இந்தியா விரும்புகிறது என்று தெரிவித்தார். எனினும் இந்த விவகாரத்தில் வேறு எந்த தகவலையும் வெளியிட அவர் மறுத்துவிட்டார். நினைவு தினம் அனுசரிப்பதால் மட்டும் பிரிவினையால் ஏற்பட்ட வலிகள் போய்விடாது என சிவசேனா கூறியுள்ளது. பாகிஸ்தான் பிரிந்ததை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 14 திகதியை பிரிவினை கொடுமைகள் நினைவு தினமாக அனுசரிக்கப்படும் என பிரதமர் மோடி கூறினார். நாடுகள் பிரிக்கப்பட்டது போல மனங்களும் பிரிக்கப்பட்டுவிட்டன. மறைந்த பிரதமர் வாஜ்பாய் லாகூருக்கு பஸ் விட்டு சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார். நரேந்திர மோடியும் கூட பாகிஸ்தானில் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை சந்தித்து பேசினார். ஆனால் தற்போது அவர் பழைய காயத்தை திருப்பி எடுத்துள்ளார். பிரிவினைவாத வலிக்கு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மட்டும்தான் பழி தீர்த்துள்ளார். இரண்டு நாடுகள் விதையை முதலில் போட்டவர் சர் சையது அகமது. அது முஸ்லீம் லீக்கால் ஆதரிக்கப்பட்டது. இந்து முஸ்லீம் மோதலை தீர்ப்பது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக காங்கிரஸ் தலைவர் பிரிவினையை ஆதரித்தனர். ஆனால் அது நடக்கவில்லை. நினைவு தினம் அனுசரிப்பதால் மட்டும் பிரிவினையால் ஏற்பட்ட வலி போய்விடாது, திட்டவட்டமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். 75 ஆண்டுகள் ஆன பிறகு பிரிவினையால் ஏற்பட்ட வலிகள் மறைந்துவிடவில்லை. பாரதிய ஜனதாவின் எல்கே அத்வானி மட்டுமே பிரிவினையால் பாதிக்கப்பட்ட தலைவர் ஆவார். பிரிவினையால் ஏற்பட்ட முந்தைய வலியிலிருந்து மற்றொரு பிரிவினைக்காக விதை விதைக்கப்படாமல் இருப்பதை தற்போது ஆட்சியாளர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் காஷ்மீர் பண்டிதர்களுக்கு வீடும் உரிமையும் வழங்கப்பட்டிருந்தால் பலவற்றை சாதித்திருக்க முடியும், இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மக்கள் அச்சத்தில் இருப்பதாக ஐநாவுக்கான இந்திய தூதர் டிஎஸ் திருமூர்த்தி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் அதிகாரத்தை கைப்பற்றியதை தொடர்ந்து தற்போது அரசியல் சூழல் மாறியுள்ளதை அடுத்து அங்கிருந்து ஏராளமான பொதுமக்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்திய தூதர் டி எஸ் திருமூர்த்தி கூறியதாவது, ஆப்கானிஸ்தானின் அண்டை நாடாக அந்த நாட்டு மக்களின் நண்பராக அங்கு நிலவும் தற்போதைய சூழல் இந்தியாவுக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது. ஆப்கானிஸ்தானிய ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் அச்சத்தில் உள்ளனர். முன்னதாக ஆப்கானிஸ்தான் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் அண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஆப்கானில் சிக்கியுள்ள 200 சீக்கியர்கள் உட்பட அனைத்து இந்தியர்களையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பஞ்சாப் முதல் மந்திரி வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் வசம் சென்றுள்ளதால் அங்கிருந்து வெளிநாட்டவர்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப முயன்று வருகின்றனர். தலைநகர் காபூல் விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியுள்ளனர். கூட்டம் கட்டுக்கடங்காமல் சென்றதால் காபூல் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. இதனால் அங்கிருந்து இந்தியர்களை மீட்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் சிக்கியுள்ள 200 சீக்கியர்கள் உட்பட அனைத்து இந்தியர்களையும் உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பஞ்சாப் முதல் மந்திரி அமரீந்தர் சிங் கடிதம் எழுதியுள்ளார். எரிசக்தியில் தன்னிறைவு பெறுவது மிகவும் முக்கியம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த சுதந்திர தின விழாவில் பேசிய பிரதமர் மோடி, எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா இன்னமும் தன்னிறைவை எட்டவில்லை. ஆண்டுதோறும் எரிசக்தி தேவைக்காக ரூபா
12 லட்சம் கோடி செலவிடப்படுகிறது. எரிசக்திக்கு இவ்வளவு அதிக தொகை செலவிடுவது சரியல்ல. சுயசார்பு கொள்கையான ஆத்ம நிர்பார்த் உருவாக்கத்தில் எரிசக்தியில் தன்னிறைவு பெறுவது மிகவும் முக்கியமானது. எனவே நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகளை எட்டுவதற்குள் எரிசக்தி உற்பத்தியில் தன்னிறைவை எட்ட வேண்டும் என்பதே நமது இலக்காகும். இதற்காக தேசிய ஹைட்ரஜன் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டின் ஹைட்ரஜன் தேவை நிறைவு செய்யப்படுவதோடு பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா வளரும் என பேசியுள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.